உமர்தி அல்லாஹூன் அவர்கள் நோய் உள்ள பகுதிக்கு போகாமல் இருந்ததற்கு நபிசல்லாஹ் அலைவாசலின் அவர்களின் முன்னறிவிப்பு பற்றி மக்கள் தவறாக விளங்கிக் கொள்ளுவார்கள் என்று அஞ்சினார்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த கேள்வி வந்து என்ன அடிப்படையை கொண்டு கேட்குற மாதிரி எனக்கு இதில் முழுமையான அர்த்தம் புரியலை அதாவது உமர்ருதி அல்லாவின் அவர்கள் சரியாக போகிற டைமில் வந்து அங்கே வந்து தொற்று நோய் இருக்கேன்னு கேள்விப்பட்ட நேரத்தில் போவதா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க அப்போ சில நபித்தோட ஆலோசனை சொல்கிறாங்க அல்லாவுடைய கதிரில் இருந்தால் அது என்னது ஏற்படுத்தான் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க சொன்ன தீர்ப்பு வந்து இந்த ஹதீஸுக்குதாய்க்கலா அதுவா ஓலா தியாரா ஒல ஹாமோ ஓலா ஃபல் லாத்தியாரா சகுனம் கிடையாது அதே போல தொற்று நோய் கிடையாது இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்ற நேரத்தில் ரசூல்லாய் சலா உலி செல்லம் அவர்கள் தொற்று நோய் கிடையாது என்ற வார்த்தை அர்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ப தொற்று நோய் என்று நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயும் என்ன செய்யலாம் போகலாம்னு அர்த்தம் எங்கேயும் நம்ம போகலாம் அதனால பாதிப்பு அல்லா நாடுனா தான் ஏற்படும் என்று அர்த்தம் சாதாரணமாக தொற்று நோய்க்குன்ற ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம் அது எனவே இந்த இந்த கருத்தடிப்பில் சில நபித்தோட்கள் சொல்றாங்க இன்னொரு சில நபித்தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம போகக்கூடாது என்ன மாதிரி சொல்கிறாங்க அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து திரும்பி போகிறாங்க திரும்பி போகிற நேரத்தில் பலர் கேட்கிறாங்க ஃபிராரம் மின் கதர் இல்ல அல்லாவுடைய இருந்து நீங்க விரண்டு வர்றீங்களான்னு கேட்கிறாங்க உமர் கதர் இல்லா இல்லா கதர் இல்லா அல்லாவுடைய கதர்லேருந்து அல்லாவுடைய கதர்னுக்கு ஓடுகிறோம் அப்படின்றாங்க அதாவது அங்கே போனாலும் கதிர்தான் என்று உமர்லாம் பதில் சொல்றாங்க பின்னர் அப்துல் ரஹ்மான் பின் அந்த சபையில் இருக்கல பின்னால் வந்து சொல்றாங்க உமர் எடுத்த முடிவு சரியானது என்று ரசூல்லா இசலா அலுவலிஸ்லாம் சொன்னார்கள் நீங்க ஒரு இடத்துல தொற்று நோய் இருப்பதாக கேள்விப்பட்டால் அந்த ஊருக்குள்ள போக வேண்டாம் ஒரு இடத்துல தொற்று நோய் இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டாம் என்றாங்க எனவே தொற்று நோய் இல்லை என்று ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னவருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் தொற்று என்பது இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தொற்றினால் அது ஓகே அப்படி இல்லாமல் தொற்று ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மீக நோயாக சித்தரிக்கிற அந்த தன்மையை தான் டொருல்லாய் சொல்லாஹிசல்லாம் அவர்கள் தொற்று நோய் இல்லை என்ற கருத்தில் சொன்னாங்க அதாவது எப்படி என்று சொன்னால் தொற்று என்பது உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு அழகான ஒரு செய்தி அன்றைக்கு இந்த கிருமிகள் பற்றிய ஜேர்ம்ஸ் பற்றிய எந்தவிதமான நம்பிக்கை இல்லாத காலத்தில் ஒரு நோய் இன்னொருவருக்கு எப்படி வருது அப்படின்றதுக்கு எந்த ஒரு விளக்கமும் அவங்ககிட்ட இருக்கலை அப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் நோய் வருதுன்னா அது எப்படி இவருக்கு அவர்லேருந்து இங்கே தாவுது அப்படின்றா அந்த தொற்று நோய்க்கு ஒரு அவர் வேறு மாதிரி ஒரு கருத்தம் கொடுத்தாங்க ஒரு சாப்பம் மாதிரி இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் அந்த அம்மை நோயுடைய பேர் வச்சாங்க சிக்கன் ஃபோக்ஸுக்கு தனியாக மொழி பெயர்த்தா எப்படி வரும் ஆனால் அம்மை நோயின்னு வச்சாங்க ஏன்னா அது காலி நோய்னு சொல்லி கொஞ்சம் பேர் அந்த நிலையை கொண்டு வந்தார்கள் அது வேப்பலை அடித்து அது போகிறதுனால இன்னும் கொஞ்சம் அதுக்கு டபுள் கருத்து என்ன செஞ்சது ஏறிச்சு எனவே சாப்பத்துக்குரிய நோய் மாதிரி தொற்று நோய்களை விளங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் சுருளாய் சலலா ஹோலி வசலம் அவர்கள் நோய் தானாக தொற்றுவது கிடையாது ஃபமையுதில் அவ்வல் முதலாவது ஒட்டகத்துக்கு தொற்ற வைத்தவன் யார் என்று ரசூல் சலாஹ் சொல்லம் கேட்குறாங்க அல்லாஹ் தான் தொட்ட வச்சுக்கிறான் அந்த அல்லாஹ் தான் இவனுக்கு என்ன செய்கிறான் தொற்ற வைக்கிறான் அப்படி என்றால் அந்த கிருமி இவனை சா பாதித்தனால் எப்படி தொற்றுச்சோ அதே மாதிரி அதே கிருமி இவனை பாதிக்கிறதுனால தொற்றுதலை தவிர நோய் தானாக தொற்றுவதில்லை ஒரு கிருமியின் ஊடாக போய் தான் நோய் தொற்று நோய் தானாக ஆவுறதில்லை அப்படி என்ற செய்தியை ரசூல் சலாஹ் சொல்ல சொன்னார்களே தவிர எனவே இந்த செய்தியில் தொற்று நோய் ரசூல் சலாஹ் சொல்லம் அவர்கள் மறுக்கலை ரசூல் சலாஹ் அவர்கள் சொன்ன மறுப்பதெல்லாம் என்னென்னு சொன்னால் நோய்க்கு அந்த பவர் இருக்கிறது நோய் தானாக திரியதுக்கு ஒரு பேரி அழையிறதுக்கு என்னது மக்களோட நம்பிக்கை சொல்றேன் அந்த மாதிரி அழையிறதுக்கான ஒரு பவர் என்ன செய்யல அதுக்கு இல்லை என்பதை தான் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்